மரணத்தை எண்ணி கலங்கிடும் விதையா
ಮತ್ತೆ ಗಾಯನ
வைகுந்த வாசர் லட்சுமி சபதன் கமல கண்ணன் கார் மேக வண்ணன் என பல நாமதிகளோடு யார் ஒரு துறையில் நம்ம வாழ்ந்து வருகிறேன். என்ன இது அக்கா முட்டத்தூர் கிராமத்தில் செல்லியாக அவதாரம் எடுத்து அந்த
அந்த சந்திரசேகரன் நயினார் களத்திலே ஒரு மந்திரக்கோல் அந்த மந்திரக்கோலிற்கு கட்டுப்பட்டவள் செல்லியாவாள். அது அவன் கரத்தில் இருக்கும் வரை செல்லியை என்னால் காப்பாற்ற முடியாது தங்கா. மாயக்கண்ணா, அந்த மந்திரக்கோள்களை ஒரு முறை உங்க மாய கண்களால் பார்த்தாலே போதும், அது காணாமல் போகிவிடும். போதும், உங்க மாய கண்களால் அந்த மந்திரக்கோளை பாருங்கள், அது கருமற்றுங்கள், அந்த அரக்கரை அழியுங்கள். அங்கா எத்தனை அரக்கர்களை அழித்து விட்டீர்கள்? உண்மைதான், அவனை அழிக்க முடியாது. தங்கையின் பாசம் துடிக்கின்றது, எனக்கு தான் தங்கையின் பாசம் துடிக்கின்றது. அங்கா உன்னை காப்பாற்ற நான் ஒரு வழி செய்கின்றது. அங்கா என்ன வழி? அதோ பார்த்திருக்கலாம், ஒரு ஆலயம் தெரிகின்றது. அதோ பார்த்திருக்கலாம், அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள். நான் கஞ்சோலை காட்டுகின்றேன், அப்பொழுது வந்து அந்த மாலையை அழித்து விடலாம். என்னுடைய தங்கையா சிறைவழித்து கொண்டு வைத்திருக்கிறாய், இப்பொழுது பார் உன்னிடம் என்ன ஆகிடும் என்று. கருடா மீட்க வேண்டும் என்றால் ஒரு மந்திரக்கோலினை நீ கைப்பற்றி வர வேண்டும் தங்க. அனுதினமும் சந்திரசேகர நயனாராகப்பட்டவர் குளக்கரைக்கு நீராட செல்வது வழக்கம். அந்த குளக்கரையின் மீதுதான் அந்த மந்திரக்கோலினை வைத்துவிட்டு அவன் நீராடுவான். அப்போது அவனுக்கு தெரியாமலேயே இந்த மந்திரக்கோலை கைப்பற்றி வர வேண்டும் தங்க. புறப்பட்டு வாகிறடா. ஆகினார் மந்திர கோலை கரமதி வைத்துவிட்டு நீர் அறிவித்து அடே சந்திரசேகரனார், இந்த மந்திரக்கோலியை வைத்துதானே என் தங்கையுடன் ஒன்று சேர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், இப்பொழுது பார் உன் நிலைமை என்னாகிறது என்று. Yeah!
ولكن هذا هو المكان الذي يجعل هذا المكان